மாவட்டம் கும்மிடி பொண்டியில் முழு ஊரடங்கு காரணமாக அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளன. இதனால் மக்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடப்பதால் நகர் முழுவதும் வெறிச்சோடி காணப்படுகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் மகேஷ்குமார் தரும் விரிவான தகவல்களை காண்போம். கும்மிடிப்பூண்டியில் இன்று முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது. ஜூலை மாதம் 4 ஞாயிற்றுக்கிழமைகளும் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று ஆகஸ்ட் மாதமான இன்றும் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது. கும்மிடிப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளான ஆரம்பாக்கம், மாதர்பாக்கம், கவரப்பேட்டை போன்ற பகுதிகளில் முழு ஊரடங்கானது அமலில் உள்ள நிலையில் அத்தியாவசிய தேவைகளான மருந்தகங்கள், பாலகங்கள் மட்டும் திறக்கப்பட்டுள்ளது. இறைச்சி கடைகள், மளிகை கடைகள், காய்கறி கடைகள் போன்ற கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளது. மேலும் கும்மிடிப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகள் அனைத்தும் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அத்தியாவசிய தேவைகள் ஏற்றி வரும் வாகனங்கள் மட்டும் அனுமதிக்கப்படுகிறது, மற்ற வாகனங்கள் எல்லாம் திருப்பி அனுப்பப்படுகிறது. அரசின் விதிமுறைகளை மீறி வரும் வாகனங்கள் காவல்துறையினால் காவல்துறையினரால் அரசு விதிமுறைகளை மீறி வரும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அரசின் விதிமுறைகளை மீறி வரும் வாகனங்கள் 188 வழக்கின் கீழ் பதிவு செய்யப்பட்டு பறிமுதல் செய்யப்படுகிறது. கும்மிடிப்பூண்டியில் தொடர்ந்து கொரோனா வைரசின் தாக்கம் அதிகரித்து வருவதால் மக்கள் யாரும் வெளியில் வர வேண்டாம் என சுகாதாரத்துறையின் சார்பாக கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கேப்டன் நியூஸ் செய்திகளுக்காக கும்மிடிப்பூண்டி செய்தியாளர் மகேஷ்குமார்.